சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நல்லா இருந்துச்சு. லோகேஷ் மூவி மாதிரி இருக்கு. தளபதியோட மூவியும் உள்ள மிங்கிளா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பரா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஐயோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சூப்பரா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போச்சு. செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. டோட்டலா படம் நல்லா இருந்துச்சு. திருப்திப்படுத்தியிருக்காரு. விஜய் அழகாக இருக்கார், நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி ப்ரோ. நீங்கள் படம் பாருங்க ப்ரோ, படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். செமையாக இருக்குங்க, செமையாக இருக்குது, செமையாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. லோகேஷ் சாரோட டைரக்ஷன் எந்த மாதிரி கொண்டு போயிருக்கிறேன்? அதான், ரிவீல் பண்ண எதுவுமே முடியாது. பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. படம் போய் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் அந்த த வே த ஸ்டண்ட் வாஸ் ரிட்டன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக படத்தில் ஸ்டண்ட்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்கிங் எந்த அளவுக்கு கொண்டு போயிருப்போவர்? செம்ம மேக்கிங், அதாவது வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வந்து கேரளா மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஏர்லியாக படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அந்த ஒரு விஷயம் நடக்கலை. எப்படி பார்க்குறேன்னா, வந்து யூஸ்வலாக மாதிரி ஏர்லி மார்னிங் ஷோஸ் இருந்தால் ஃபேன்ஸ்க்குலாம் பயங்கர இதாக இருக்கும். பட் ஐ திங்க் தெர் இஸ் ஆல்சோ ரீசன் வை தே ஆர் நாட் கிவிங். ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த படம், அதாவது லோகேஷ் கனகராஜ் ஃபாலோவர்ஸ்க்காக இந்த படம் வேற லெவல். அடுத்தடுத்து எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரஜினி படத்துலேயே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது நடக்குமான்னு தெரியல, பார்ப்போம். கைதி 2, அடுத்து லியோ 2, விக்ரம் 2, எல்லா இதுலேயும் இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் கமர்ஷியலாக நிறையா பண்ணிட்டு இருந்தா, ஒரு 10 வருஷமாக கமர்ஷியல் எலிமெண்ட் தான் அதிகமாக இருந்தது. ஆனால் இதில் ஆக்டிங், ஃபேமிலியோட ஆக்டிங், பசங்க ஒய்ஃப் அப்படின்றது முக்கியம் அப்படின்றதுக்கு ஆக்டிங்கும், அவர் ஃபேஸ் சேஞ்ச் ஓவர், இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஃபுல் அண்ட் ஃபுல் லொக்கேஷன் சொல்கிறதுக்கான விஷயன்றதோட வேறு டைப்பு, ஜோனரே வேறு. இது வரைக்கும் விஜய் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். படம் தமிழ் சினிமா வரலாறுல ரொம்ப முக்கியமான படம்னு நான் நம்புகிறேன் எல்லா வகையிலுமே. ஏன்னா நம்ம கேஜிஎஃப்பை தூக்கி பிடிக்கிறோம், அதே மாதிரி ஆர்ஆர் தூக்கி பேசி அந்த இண்டஸ்ட்ரி எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த விஷயம் சொல்லிகிட்டே இருக்குது. அதே மாதிரி தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான படம் இந்த எல்சியு தான். ஸ்க்ரீன் ப்ளே தான் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. எல்சியு தான் அது, ஆனால் பெரிய ஒரு இதுவெல்லாம் சஸ்பென்ஸாலாம் இல்லை, நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும் எல்சியு தான்னு. மேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது, விஷுவல் சூப்பராக இருக்குது, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லாயிருக்கு, ஸ்டன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் ட்ராக்டாக இருந்த மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப்லாம், ரொம்ப இழுத்துட்டே இரு. ஆ, அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஆக்டிங் வைஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். தளபதி ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. படம் மாசாக இருக்குது. தளபதி இந்த ஃபேமிலிக்காக தான் வந்து இது பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலு. விக்ரம் கூட கம்பேர் பண்ண முடியல. விக்ரமோட பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அது விறுவிறுப்பு கண்டினியூ. ஒரு கார் சேஸ் இருக்குங்க படம், ஒரு 5 நிமிஷம் வெறித்தனமாக இருக்கும். தியேட்டரில் ஆடியன்ஸ் யாருமே சீட்டில் உட்காரல. 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் இந்த ஐநா சீன்லாம் வேறு லெவலு. நீங்கள் கிராஃபிக் சிஜிஐலாம் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு தான் முதல் தடவை இவ்வளோ ரியலாக காட்டுறது. இந்த மாதிரி இது இருக்கும் காட்டினதில்லை. நல்லாயிருக்கு, படம் பாருங்கள். எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் ஆடியன்ஸ் யாரும் சீட்டில் உட்காரல. நல்லா இருந்துச்சு படம், வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் லோகேஷ் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் இருந்து படம் முழுக்கவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சி, செகண்ட் ஹாஃபை விட எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரியை நோக்கி போகிறதுனால வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன லேக் நம்மளுக்கு தெரியலாம். பட் கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்குமே ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் எல்சியோட கேரக்டர்ஸ் ஒன்று உடையும் போது பயங்கரமாக இருந்துச்சு, தியேட்டரே தெரிக்குது. ஸோ இது எல்சியூவில் வந்ததுனாலேயே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நிறைய கேரக்டர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும், அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த எல்சியூவில் ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு லீடியும் வந்து கொடுத்துருக்காங்க. கடைக்கு கிளைமேக்ஸ்லாம் தியேட்டர் தெரிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற ஸ்டேட்ல வந்து ரொம்ப ஏர்லியாக படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, இங்கே வந்து அது நடக்கலை. எவ்வளோ கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குன்னு. எஸ், தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே அது டிசப்பாயின்ட் பண்ணான ஒரு விஷயம் தான். பெங்களூரில் கூட 4 AM ஷோலாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், பட் இங்கே இல்லை. மேபி ஓகே, கிடைச்ச வரைக்கும் நல்லது. இதுக்கே டிக்கெட் கிடைக்கல, 4 AM ஷோக்கெலாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. ஓகே, ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக லோகேஷ் சாரோட மூவியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், கம்ப்ளீட்டாக அது லோகேஷ் கனகராஜோட மூவி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரெகுலர் ஃபார்மெட், அது அப்படியே தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க.
தளபதி மூவியா பார்க்காம இது வந்து லோகேஷ் கனகராஜோட மூவி தான். அப்படி பார்த்தா தான் இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லாமே வந்து அனிருத் அவர்களோட பிஜிஎம் ரொம்ப பயங்கரமாக இருக்கேன். லியோ ஃபைனலி எப்படி பண்ணியிருக்காரு? எஸ், மற்ற படத்தில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து கைதியில் ஒரு டைம் ஃபைட் சீனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சாங் ஒன்று ஓடும், பட் இங்கேயும் ஒரு பேக்ரவுண்ட் சாங்கில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது, பட் அது அந்தளவுக்கு மேட்ச் பண்ணிச்சா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. மேபி ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில மொமெண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக இருந்துச்சு, பட் ஓவரால் டீசென்ட் வாட்ச் படம் கண்டிப்பாக. லோகேஷ் சாரோட மூவியாக அந்த படம் இருக்குதா? 100% லோகேஷ் சார் மூவி தான். சில இடத்துல வந்துட்டு நம்ம திருமலையில் வர மாதிரி இப்படிலாம் தம் அடிக்கிறாரு தளபதி, அந்த சீன்லாம் வந்துட்டு தளபதியோட சீன்ஸ் இருக்கு. கில்லியில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. படம் டீசென்ட் வாட்ச் படம். 100% இல்லை, 1000% லோகேஷ் மூவி தான் அது. நீ படத்தை பாருங்களேன், நான் சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். நீ போய் படத்தை பாருங்கள் எப்பயுமே. அதுதான் உண்மையான விஷயம், அதுதான் அதுதான் உண்மையான தளபதி ஃபேனாக நான் சொல்கிற ஒரு விஷயம். உண்மையாக படத்தை பாருங்கள். 49 வயசு நான் அவனை சொன்னால் நம்ப மாட்டான் ப்ரோ. அங்கேருந்து ஒரு ஷார்ட் ஒன்று கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும், தெரிச்சிட்டாங்க தேட்டரே தெரிச்சிச்சு. இன்ட்ரோல் பிளாக் ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி ஒரு டைலாக் ஒன்று வரும், அதுக்கப்புறம் லியோன்னு வரும், அதை தெரிஞ்சிட்டாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ, நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலுமே எல்லாருமே கொடுத்த கேரக்டர் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஒர்த்து தான் அந்த கேரக்டர், எல்லாருமே ஒர்த்து தான். அதே முக்கியமாக சொல்ல போனால் மிஸ்கின் சாண்டிலாம் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஜிவிஎம் பயங்கரமாக பண்ணிட்டாப்புல தலைவன் தான் ப்ரோ. தலைவன் ஒரு சீன் வந்தாலே அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலுமே ஒர்த்து தான்.